எனக்கு வீடு கட்டி கொடுத்த உங்களுக்கு நன்றி. உங்க பிள்ளை குட்டி வாழும், உங்க தலைமுறை வாழும். அங்க ஒரு அநாத எங்களை நீங்க வாழ்க்கை. ஏழை வயதான தம்பதியினருக்கு சமூக வலைதளங்கள் மூலியமாக நிதி திரட்டி வீடு கட்டி கொடுத்த சமூக ஆர்வலருக்கு தற்போது பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர் தான் பாரதி மோகன். சமூக ஆர்வலரான பாரதி மோகன் அறக்கட்டளை ஒன்றை தொடங்கி கடந்த பல ஆண்டுகளாக ஆதரவற்றோர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளியவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் கபிலம் வயதான தம்பதியினர் வீடியின்றி தவிப்பதாக நண்பர் ஒருவர் மூலியமாக தகவல் வந்தவுடன் அங்கு சென்ற பாரதி மோகன் அவர்கள் நிலை அறிந்து சமூக வலைதளங்கள் மற்றும் நண்பர்கள் மூலியமாக நிதி திரட்டி ராமச்சந்திரன் தம்பதியினருக்கு சிமெண்ட் சிலாப் மூலியமாக வீடு ஒன்றை கட்டி கொடுத்துள்ளார். வீடியின்றி வீதியில் தவித்த வயதான தம்பதியினருக்கு தகவல் அறிந்து உடனே சென்று சமூக வலைதளங்கள் மற்றும் நண்பர்கள் மூலியமாக நிதி திரட்டி உடனடியாக அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்த சமூக ஆர்வலர் பெரம்பூர் பாரதி மோகனுக்கு தொடர்ந்து பல பாராட்டுகள் தற்போது குவிந்து வருகிறது. மேலும் பல ஆண்டுகளாக பாரதி மோகன் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இருக்க முடியல, எங்களுக்கு வந்து ஒரு சிறு வீடு மாதிரி வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நல்ல உள்ளங்கள் படைத்த நிறைய பேர் இருக்கீங்க, உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த ஐயாவுக்கு கொடுத்து, இந்த அம்மாவுக்கு கொடுத்து, இதன் மூலமாக ஒரு வீடு கட்டி கொடுத்து அவங்கள வந்து ஒரு மழை காலத்தில் சேஃப்டியாக வைக்கிறது. வெள்ளையும் வெள்ளையுமா இருக்கணும். வீடு கட்டி கொடுத்த உங்களுக்கு நன்றி. உங்கள் பிள்ளை குட்டி வாழணும், உங்கள் தலைமுறை வாழணும். எங்களை வாழ வச்ச உங்களுக்கு நன்றி. அந்த பையன் அவங்களை கஷ்டப்படுத்தி இந்த வீட்டை கட்டிவிட்டேன். நாங்கள் ஒரு அநாத எங்களை நீங்கள் வாழ வச்சீங்க, அது மாதிரி எங்களுக்கு நன்றி கட்டி செய்யுங்க. அவ்வளோதான் என்று நாங்கள் மறக்கவே மாட்டோம். எங்களுக்கு ஒரு விளக்கு வச்சு வச்சுங்க. இன்னைக்கு நன்றி. நீங்கள் கட்டின வீட்டில் விளக்கு கொடுத்துட்டு போகிறோம். மனமார்ந்த வாழ்க்கை. என்ன, நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் பிள்ளை குட்டி அத்துணையும் நல்லா வாழ்வாங்க. நாங்கள் முடியாதான் நாங்கள் எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சது நன்றி. தாய் தந்தைக்கு வந்து வீடு கட்டி கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவுக்கான அந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து